வருஷத்துக்கு தீபாவளி பொங்கல் எல்லா பண்டிகையும் வரும். ஆனா எங்க எல்லாருக்குமே இந்த பண்டிகை எல்லாம் முக்கியம் இல்ல, வருஷத்துல எங்களுக்கு ஒரு பண்டிகை தான் முக்கியம் அப்படின்னா அது என் தளபதியோட. இது இந்துவா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், நான் முஸ்லீமா இருக்கலாம், ஆனா எங்க எல்லாருக்குமே ஒரே கடவுள் தான், அது எங்க தளபதி. தமிழன் படத்துல பண்ண மாதிரி எல்லா வீட்டு காசங்காரலயும் அவர் பேரை சேர்த்தாலும் சேர்த்துருவோம். எது பார்த்த மாதிரி இருக்குமா, தளபதி எங்களுக்காக சில் குத்துருப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு. எங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு எல்லா தீபாவளி பொங்கல் எல்லா பண்டிகையும் வரும். ஆனா எங்க எல்லாருக்குமே இந்த பண்டிகை எல்லாம் முக்கியம் இல்ல, வருஷத்துல எங்களுக்கு ஒரு பண்டிகை தான் முக்கியம் அப்படின்னா அது எங்க தளபதியோட. இது இந்துவா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், நான் முஸ்லீமா இருக்கலாம், ஆனா எங்க எல்லாருக்குமே ஒரே கடவுள் தான், அது எங்க தளபதி. இன்று மட்டும் இல்ல, யாருமே எட்ட முடியாத மிகப்பெரிய அளவுல தளபதி போயிட்டாரு. யாருமே தொடவும் முடியாது, தொட்டவங்க எல்லாருமே என்ன நிலைமையில இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்று மட்டும் அல்ல, நாளைய முதல்வர் தளபதி தெரியல. வேற எல்லாரும் அண்ணன் கூப்பிட மாட்டேன், அவர் மட்டும் தான் அண்ணன் கூப்பிடுவது. இதெல்லாம் பாஸ் வச்சு அப்படி கூப்பிடுறேன், அவர் மட்டும் தான். இல்ல என்னன்னா உடலுக்குள்ள சேர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன், அந்த வார்த்தையே வரல எங்களுக்கு. இன்ன வரைக்கும் தளபதி அப்படின்ற அடுத்த விஷயத்தை விட்டு நாங்கள் தாண்டல, அப்படியே போனாலும் அண்ணன் ஏகும் இதில் சொல்றப்ப நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் தமிழன் படத்தில் பண்ண மாதிரி எல்லா வீட்டு காசங்காரலையும் அவர் பேரை சேர்த்தாலும் சேர்த்துருவோண்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. என்னன்னா இந்த 27 ஆண்டுகள் தளபதி கடந்து வந்திருக்காரு இது வரைக்கும். எங்களுக்கு ஒரு நல்ல மனிதன் கூட சொல்லலாம், எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். தலைவா மிகப்பெரிய வாழ்த்துக்கள். காரணம் என்னன்னா, நம்ம இருக்கிற விவசாயம் எல்லாமே வந்து மேல் மேல் வரணும், மேலே எடுத்து எல்லாம் வந்து பணத்தை தான் சம்பாதிக்கிறாங்க, நம்ம மக்களை சம்பாதிக்கிறாரு. எதிர்ப்பு இருந்தனால தான் தளபதி இருந்தாலும் வரைக்கும் வளர்ந்துட்டு இருக்காரு. அதே தளபதி ஒரு இடத்துல சொல்லிருப்பாரு, நம்ம எந்த அளவுக்கு ஒதுக்கப்படுறோமோ, எந்த அளவுக்கு எதிர்க்கப்படுறோமோ, அந்த அளவுக்கு நம்ம வளர்றோம்னு சொல்லி அர்த்தம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு எங்கள் தளபதி வளர்ந்துட்டாரு. திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் மதுரவாயல் பகுதி, மதுரவாயல் தொகுதி சார்பாக தளபதி பர்த்டேக்கு வந்து ஒரு சாங் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தோம். அவருடைய அருமை நண்பர் கானா அப்பு அவர்கள் மூலியம் அவர் தான் அந்த சாங்கை இது பண்ணியிருக்காரு. மதுரவாயல் தொகுதிக்காகவே முன் வந்து எங்களுடைய தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்கவும், எங்களுடைய வழிகாட்டி திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் விஜயகுமார் அவர்களின் வழிநடத்துதலும்படியும் நாங்கள் வந்து இந்த நலத்திட்ட உதவிகளை கொண்டு வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு எல்லா விஷயங்களையும் பக்கபலகமாக எங்களுடைய அண்ணன் சவுண்ட் ஆர் விஜய் அவர்களும் வந்து பகுதி தலைவர், அவரும் பக்கபலகமாக இருக்காரு. ஒரு விஷயத்தை வந்து தனியாக எப்பயுமே பண்ண முடியாது, அதனால ஒரு இந்த மதுரவாயல் தொகுதி மக்கள் இயக்கமே ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் இந்த வெற்றி கிடைக்கும். உண்மையாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தளபதி